ஹாயா, வெல்கம் பேக் டு டாட்நெட் தமிழா. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து என்னோடய சிஸ்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ வந்து லான்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ அப்டேட்லாம் வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே நேரத்தில் வந்து விசுவல் ஸ்டுடியோ 2022 ப்ரிவியூ எடிஷனில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து என்னால் அந்த இன்ஸ்டன்ஸே என்னால் ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. ஸோ அதைத்தான் நான் வந்து அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன், ஸோ அதைத்தான் வந்து நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். ஸோ எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து இப்போ விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டாலர் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், இன்ஸ்டால் பண்ணும்போதும் வந்து இந்த இன்ஸ்டாலர் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து உங்களோட ப்ரோக்ராமில் வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லை இந்த ப்ரோக்ராம் வந்து ரிப்பேர் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு செட்டப், மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்கிற செட்டப்பே இப்படி தான் இருந்தது. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் செட்டப்பில் வந்து இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து விசிபிள் ஆகுது. நான் ஈவந்தோ விசுவல் ஸ்டுடியோ 2022 ப்ரிவியூ எடிஷனும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், 29 கம்யூனிட்டி எடிஷனும் போட்டிருந்தேன், ஆனாலும் எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து இன்ஸ்டால்டு காம்போனன்ஸில் இந்த செக்ஷன் வந்து எனக்கு டிஸ்பிளேவே ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு ஓப்பன் பண்ணும்போது விசுவல் ஸ்டுடியோ வந்து சில எரர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிது. அந்த அதாவது இன்டெலி கோடோட சர்வரோடலாம் என்னால் கனெக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரினா ஒரு எரர்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்தது, ஏன் இப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத டவுட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன், இது எதனால் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி ஆர்டிகல்ஸ்லாம் சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து என்னென்னா, விசுவல் ஸ்டுடியோ நீங்கள் இன்ஸ்டாலர் லான்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து அது லாக்கெல்லாம் ரைட் பண்ணும், அந்த லாக் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் வந்து உங்களுக்கு வந்து அது லாக்லாம் விழுகும். ஸோ இது வந்து என்னோடய மிஷினில் விழுந்திருக்கு. ஸோ மேபி உங்களோட இதுலேயும் வந்து இதே லொக்கேஷனில் தான், மேக்ஸிமம் டிஃபால்ட் லொக்கேஷன் இது தான், டெம்ப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் வந்து அந்த லாக்லாம் விழுகுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாலாக லான்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நேமில் வந்து அது லாக் வந்து விழுந்திருந்தது. ஸோ அந்த லாகை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, இது வந்து சாதாரண ஒரு நோட்பேட் ஃபைல் தான். ஸோ அந்த நோட்பேட் ஃபைலை நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும், அதாவது என்ன எனக்கு எரர் சொல்லியிருந்தது அப்படின்னா, ஸோ ஜென்ரல் எக்ஸப்ஷன் எரர் இன் வெப் கிளைண்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் எரர் லாக் ஆகிருந்தது. ஸோ எரர் அப்படிங்கிற டேக்கோட இங்கே லாக் ஆகிருந்தது. ஸோ இதை நான் வந்து சர்ச் பண்ணும்போது, இது இந்த மாதிரியான எரர் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக வச்சு நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன். அப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சாலிடான ஆன்சர் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது இதே மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கிறது தெரிய வந்தது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வெவ்வேறான ரீசன்ஸில் வந்து வந்திருந்தது. ஸோ என்னோடய ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத, எல்லாருக்கும் இதே மாதிரியான ஒரு சில இஷ்யூஸும் வந்திருந்தது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸும் வந்திருந்தது, நான் அதை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் நான் சர்ச் பண்ண யூஆர்எல் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து இதே இஷ்யூஸ் தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு காம்பனன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூஸ் எதுவுமே வராது. ஸோ டெவலப்பர் நியூஸ்னு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுவும் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதே எக்ஸாக்ட் எரர் தான் எனக்கு வந்துருந்தது. ஸோ எல்லாருக்கும் வந்து இதே மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது.
ஸோ இதனால வந்து என்னால் வந்து என்னென்னா ப்ராப்பர் நான் அவங்க சொன்ன இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சில இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னொரு இதில் சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த சர்வீஸஸ்லாம் ரன் ஆயிருக்கா ஸோ இந்த இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எதுவுமே வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகலை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜரில் ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷனை வந்து அது ரீட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கு எரர் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டவுன்லோட் ரிலேட்டடான ஃபெயில் எரராக தான் வருது. ஸோ இதில் அந்த ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து டவுன்லோட் ரிலேட்டடான எரராக வந்தாலும் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து அதை ரீட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த என்னோடய மிஷினில் வந்து அந்த கான்ஃபிகரேஷனை வந்து ரீட் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு என்ன சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா வெப் டாட் கான்ஃபிக் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி குளோபல் லெவலில் ஆக்சஸ் பண்ணுறது டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கோட குளோபல் லெவலில் உள்ள வெப் டாட் கான்ஃபிகில் நான் மாடிஃபை பண்ணியிருந்தேன் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த கீ எல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணி அதில் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஹைரார்க்கியில் தான் வந்து வெப் டாட் கான்ஃபிக் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஒரு ப்ரோக்ராம் எழுதி காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிகர் ரூட் லெவல் கான்ஃபிக் எலிமெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெப் டாட் கான்ஃபிக் வந்து ரூட் லெவல் வெப் டாட் கான்ஃபிக் வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ இதில் உள்ளது தான் வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ என்ன மாடிஃபை பண்ணியிருந்தேன்னா சில கீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணியிருக்கும்போது பை மிஸ்டேக்காக வந்து சில டாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணாமலோ இல்லை சில டாக்ஸை வந்து இன்கம்ப்ளீட்டாகவும் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதாவது நம்மளோட மிஷினில் உள்ள டாட்டன் ஃப்ரேம் ஒர்க்கு இன்ஸ்டன்ஸை வச்சு தான் வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் வந்து ரன் ஆகுது. ஏன்னா இந்த இன்ஸ்டாலர் வந்து ரன் ஆகும்போது டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க்கை போய் பூட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து அந்த சிஎல்ஆர் எல்லாமே பூட் ஆகணும் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனை வந்து இங்கே உள்ளதை தான் நம்ம ரீட் பண்ணும். மிஷின் டாட் கான்ஃபிக் வெப் டாட் கான்ஃபிக் தான் ரீட் பண்ணும். ஸோ அப்போ இந்த வெப் டாட் கான்ஃபிகில் வந்து இஷ்யூ இருக்கிறதுனால அதனால் வந்து டாட்நெட் ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷனையே வந்து ரீட் பண்ண முடியல. அதாவது அதோட கான்ஃபிக் எலிமெண்ட்ஸை வந்து ரீட் பண்ண முடியல. ரெஸ்பெக்டிவ் கான்ஃபிக் எலிமெண்ட்ஸை ரீட் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃபைல் வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் ஏரர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது தெரிய வந்தது ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு இந்த நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணமே ஒருவேளை அது ரீசனாக இருக்குமோ அப்படிங்கிறத ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து அங்கே போய் மெஷின் டாட் கான்ஃபிக்லேயும் சரி வெப் டாட் கான்ஃபிக்லேயும் சரி ப்ராப்பர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணேன். ப்ராப்பர் சேஞ்சஸ் இந்த சென்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து பேக்கப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெப் டாட் கான்ஃபிக் டிஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதே மாதிரி மிஷின் டாட் கான்ஃபிக் வந்து டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த ஃபைல்லாம் தூக்கி மிஷின் டாட் கான்ஃபிக்லேயும் வெப் டாட் கான்ஃபிக்லேயும் போட்டுட்டேன். ஸோ மிஷின் டாட் கான்ஃபிக்கில் வந்து மிஷின் டாட் கான்ஃபிக் டிஃபால்ட்டில் உள்ள எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டேன். வெப்டாட் கான்ஃபிக் டிஃபால்ட்டில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் ரன் பண்ணேன் கிளியராக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கும் வந்து அந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படி வந்ததுன்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அந்த கரப்ட் அதாவது இந்த வெப்டாட் கான்ஃபிகோ இல்லை மிஷின் டாட் கான்ஃபிகோ வந்து கரப்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பர்டிகுலர் கான்ஃபிக் ஃபைலில் தான் வந்து இஷ்யூஸ் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப பெரிய பாடுபட்டேன். அதாவது இது வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி கான்ஃபிக் ஃபைலில் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேனே அதுதான் ரீசன் அப்படிங்கிறத வந்து சின்ன ஒரு குட்டி மிஸ்டேக் தான் ஓகேங்களா. ஸோ ஆனாலும் அதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்கிறது அதை இக்னோர் பண்ணிட்டேன். அது அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்னோர் தான் இக்னோர் பண்ணதுனால தான் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இது போச்சு. என்னென்னா நான் வந்து மைக்ரோசாஃப்ட் டீமோட வந்து சப்போர்ட்டை வந்து அடுத்ததாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் வந்து நிறைய
சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேங்களா, 2022 வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல, ஏன்னா இன்ஸ்டாலும் அன்இன்ஸ்டாலும் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஆப் மூலமாக தான் நடக்க முடியும். விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப் மூலமாக தான் நடக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலர் ஒர்க் ஆகாததுனால என்னால் நான் வந்து மேனுவலாக டெலீட் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாத்தையுமே. அதுக்குன்னு தனி அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்லாம், தேர்ட் பார்ட்டி அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒருவேளை வேறு விசுவல் ஸ்டுடியோ வந்து கரப்ட் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி என்னோடய தாட்லாம் போக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி பார்த்த பிறகும் எனக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகலை. ஃபஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போதும் இந்த இன்ஸ்டாலர் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அவுட் புட் வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்தது. இந்த மாதிரி தான் எனக்கு எப்பயுமே வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்கு ரீசன் வந்து நான் சொன்ன மாதிரி டாட்நெட் ஃப்ரேம்ஒர்க்கே பூட்டப்பே ஆகலை. சும்மா அதனால் வந்து என்னால் அந்த கிளைண்ட் வெப் கிளைண்ட் அப்படிங்கிற அந்த காம்போனன்ட்லாம் நான் யூஸ் பண்ணி டவுன்லோட்லாம் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து நிறைய சஜஷன்ஸ்லாம் பார்த்தேன், எதுவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் கடைசியில் வந்து நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூக்கு ரீசனாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இக்னோர் பண்ணாமல் அதை ஒருவேளை கேட்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈஸியாகவே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி லாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து நான் கற்றுக்கிட்டது, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எதனால அது வந்து சொல்கிற மெசேஜ் வந்து மெசேஜ்னால மட்டும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கீழே உள்ள இந்த ஸ்டாக் ட்ரேஸ் எல்லாம் வந்து கிளியராக படித்து பாருங்கள். ஸோ இதிலிருந்தும் உங்களுக்கு க்ளூ கிடைக்கலாம். ஸோ எனக்கும் அந்த மாதிரியான க்ளூ தான் கிடைச்சிது இந்த இஷ்யூவை பொறுத்தவரை. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, யார் யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடியவரில் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு உங்களை மீட் பண்ண வர்றேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம், ஸ்டே சேஃப், பை.